ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்லாண்ட் தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம கார்டனை எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்க போகிறோம். இது அதில் ஃபஸ்ட்டு வந்து வச்ச தேலியா நல்லா ப்ளூமாய் வந்திருக்கு. இதை நம்ம செவந்திப்பூ மேரி கோல்டு, இதுவும் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நான் போன வருஷமே வச்ச கற்பூரவல்லி, இந்தியன் போரேஜ் சொல்லுவாங்க. பாவக்காவோட விதை இருந்திருக்கு, அது சரியாகவே வளரலை. ஸோ அந்த மண்ணை எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ அது அதில் இருக்கிற சீசன் வரும்போது திருப்பி பாவக்காய் செடி முளைச்சி வந்திருக்கு. இது அனதர் தேலியா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. இது வளரு வளருன்னு சொல்லும் போதெல்லாம் வளரலை, ஆனால் அந்த மண்ணை நான் துளசிக்கு யூஸ் பண்ணும்போது டக்குன்னு வளர்ந்துருச்சு. இது தாங்க எங்கள் காம்பவுண்டு. காம்பவுண்டே ஃபுல்லாக ஒரு மரமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் அந்த மரமாக வச்சுருக்க காம்பவுண்டுக்கு பேர் ஹெட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. வருஷம் ஒரு தடவை வெட்டி விடணும் அதை. இது பக்கத்து வீட்டு செவந்தி, எங்கள் வீட்டு செவந்தி கிடையாது. எப்படி அவரும் அவங்க வந்து என்ன உரம் போடுவாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உரம் போடுவாங்க. இன்னும் அந்த காப்பி தூள் இருக்கு இல்லையா, அது வந்து கஃபேல போய் காபி கடையில் போய் அங்கே காபி தூளிங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி தான் காஃபி போடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த காஃபேல போய் அந்த கிரவுண்ட் காஃபி பவுடர் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. இது அடுத்த ரோஜா செடி. இது வந்து ரொம்ப பழசான ரோஜா செடி, அதனால் வருமா வராதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. இது வந்து பாருங்கள், எல்லாம் ஃப்ரெஷ் லீவ்ஸ். இப்போ ஸ்ப்ரிங்கில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக முளைக்கும், வின்டரில் எல்லா இலையும் போயிட்டு. இது வந்து குட்டி 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 ரோஜாவாக இருக்கும். நான் பூத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். ஜஸ்ட் மொட்டு விட்டுருக்கு, ரெடி டு ப்ளூம். இப்போ ஃபஸ்ட்டு தேலியாக வந்தோடனே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, அதான் எடுத்தேன். இது ஒரு குரோட்டன்ஸ். இந்த குரோட்டன்ஸ் உள்ள பூந்து தான் அந்த ரோஜா பூத்துருந்துச்சு. இது தான் இந்த ஊர் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மல்லிகைப்பூ கிடையாது, ஆனால் இந்த ஊரில் இதுக்கு பேர் ஜாஸ்மின் சொல்கிறாங்க. சாயந்தரம் ஆனால் நல்ல வாசம் வரும் அப்படி உட்காந்தோம்னா. இது ஒரு வகையான குரோட்டன்ஸு. அங்கே ஒரு ரோஜா மரம் இருக்குது, ஆக்சுவலாக அது செடி கிடையாது. இது எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், குட்டி நாய்க்குடி உட்காந்துருக்கு. சில சமயம் பார்த்தா ரியலாகவே இருக்கும். இது ஒரு வெங்காயம் முளைச்சிருச்சின்னு ஒரு சின்ன இதில் வச்சோம், அதுவும் நல்லா முளைச்சி வந்திருக்கு. இப்போ இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், இனிமேட்டு தான் நட்டு வைக்கணும். இது ஸ்ட்ராபெரி, இது சில்லி, சில்லி பிளான்ட்டு. இது ஒரு சில்லி பிளான்ட்டு. இப்போ இது கியூகம்பர். இது வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற மின்ட்டு செடி, அது நினச்சா வளருது.